வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்ததுமே நினைச்சிருப்பீங்களேங்க, வேற ஏதோ ஒரு குழந்தையோட போட்டோவை போட்டு என்னோட குழந்தை அப்படின்னு நான் சொல்றேன்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. இல்லைங்க, என்னோட பையன் தமிழ் மித்திரன் தான் அது. இந்த வீடியோ நான் வந்து நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. உண்மையாலுமே வந்து நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் நான் இல்லைங்க. என்னோட பார்லருக்கு வரவங்களுக்கே கூட நான் வந்து ஸ்கின்னை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த தைலம் தயாரித்து என் பையனுக்கு நான் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்த்தேங்க. என் குழந்தைய முதலேருந்தே பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த தைலத்தோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கா நான் அதோட விளக்கம் சொல்லிட்டு தாங்க இருக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டா எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேங்க. இது என் பையன் பிறந்தப்ப எடுத்த ஃபோட்டோங்க. இது வந்து எவ்வளவு வந்து டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கறக்காக தான் இந்த போட்டோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. செகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா. நம்மளோட தோற்றத்தை நாம் எப்படி பிறக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து நம்மளால எடுக்க முடியாதுங்க. நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நாம் இருப்போம். அதனால் அதை பற்றி நம்ம எந்த கவலையுமே பட வேண்டியதில்லை. நம்மளோட செயல்கள் எப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறோம், அதை வச்சு நம்மளோட தோற்றத்தை நம்மளால் அழகாக காமிக்க முடியுங்க. இது என்னோடய வாழ்க்கையில் நான் சொந்தமாக கற்றுக்கிட்ட அனுபவங்க. நிறைய இடத்துல நம்மளோட தோற்றத்தை வச்சு நம்மளை வந்து இறக்கி பேசும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். அது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கிற வரைக்கும் தாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம ஏதாச்சும் நம்ம நான் இது தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட தோற்றத்தை பற்றி இந்த சமுதாயம் பேசாது. அதுவும் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை கலராகவும் ஒரு குழந்தை கருப்பாகவும் இருக்குதுன்னா அந்த கருப்பாக இருக்கிற குழந்தைய மக்கள் வந்து குத்தி குத்தி பேசுறது வந்து அளவே இல்லைங்க. நல்லா அந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். அதுவே வந்து என் பையனுக்கும் நடக்குது அப்படிங்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. டெலிவரி ஆன டைமில் எல்லா பெண்களுக்குமே ஒரு டிப்ரெஷன் மாதிரி வருங்க. அந்த டைமில் எல்லோரும் வந்து அவனோட கலரை பற்றி பேச பேச எனக்கு அது ரொம்ப டிப்ரெஷனாகவே இருந்துச்சு. அப்புறம் நானே வந்து அதுலேருந்து மீண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். கலரை பற்றி பேசி எந்த பிரயோஜனமுமே கிடையாது. என் பையனை எவ்வளோ சாதிக்க வைக்கிறேன், எவ்வளோ ஒழுக்கமான குழந்தையை வளர்த்துறேன் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. என்னோடய ரெண்டு குழந்தையோட டெலிவரி டைம்லேயுமே 8 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே நான் ஒரு ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வைப்பேங்க. அது என்னென்னா, குழந்தைக்கு யூஸ் பண்ணுறக்கு கத்தாழ மை செஞ்சு வைப்பேங்க. பாப்பாவுக்கு வந்து கத்தாழ மை செஞ்சேன், தம்பிக்கு வந்து பாதாம் கண்மை செஞ்சேன். அதுக்கப்புறம் ரோஜா தைலம் செஞ்சு வைப்பேங்க. அதோட குளியல் பொடி ஒன்று, நலங்கு மாவு ஒன்று தயாரித்து வைப்பேன். இந்த ரோஜா தைலத்துக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆச்சரியமான பயன்களெல்லாம் வந்து இந்த ரோஜா தைலத்தில் இருக்குதுங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு 1 மாதத்துக்கு அப்புறமா இந்த ரோஜா தைலத்தை வச்சு நம்ம நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கலாங்க. நான் என்னோட ரெண்டு குழந்தைங்களுக்குமே அதே மாதிரி தான் செஞ்சேன். அதே மாதிரி நெத்தி கருப்பு, கழுத்து கருப்பு, பிம்பிள்ஸ்னால வர முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள், இதை எல்லாமே வந்து இந்த ரோஜா தைலத்தினால குணப்படுத்த முடியும். சில பேருக்கு பயங்கரமான தோல் வறட்சி இருக்குங்க, அதுக்கும் இந்த ரோஜா தைலத்தை அப்ளை பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமாகும். கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம், சில பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு குங்கும சந்தனம் வச்சு கூட ஸ்கின் அலர்ஜிஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு கருப்பு கருப்பாக ஸ்கின்னில் வந்து படிஞ்சிருக்கும், அதுக்கும் இந்த ரோஜா தைலத்தை தடவிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு சீக்கிரமாக விடுபடலாம். இப்போ இந்த ரோஜா தைலத்தை எப்படி தயாரிக்கிறது, எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேங்க. இந்த மாதிரியான நாட்டு ரோஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல மனமான பன்னீர் ரோஸு, லைட் பிங்க் கலர்லேயும் கிடைக்கும், கொஞ்சம் டார்க் பிங்க் கலர்லேயும் கிடைக்கும். இது ரெண்டு கிடைச்சாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான ரோஸில் தாங்க நம்மளுக்கு நல்ல தைலம் வந்து கிடைக்கும். இதை நம்ம தயாரிச்சுட்டா ஒரு 2 வருஷத்து வரைக்குமே நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது கெட்டெல்லாம் போயிடாதுங்க. இப்போ இந்த ரோஜா பூவில் இருக்கிற இதழ்களெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துட்டு இது நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறேங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான ரோஸில் இருக்கிற ஈரப்பதத்தில் தாங்க அந்த தைலம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இந்த பூ வந்து எனக்கு கிடைச்ச உடனேமே இந்த ப்ராசஸ் வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இது 1 நாள் கழிச்சு பண்ணலாம், 2 நாள் கழிச்சு பண்ணலாம், வாடிருச்சு அப்படின்னா இதோட தைலத்தோட பதம் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்காது. அதே மாதிரி நம்ம ஊட்டி ரோஸ், இந்த மாதிரி ரோஸ்லலாம் வந்து இந்த தைலம் நம்மளுக்கு கிடைக்காதுங்க. நான் அதுலேயும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். இந்த பன்னீர் ரோஸில் செய்கிறதுல தான் வந்து நல்ல மருத்துவ குணம் வந்து நிறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த ரோஜா இதழ்களையெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறேங்க. இதை அரைச்சி எடுக்கும்போது ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. இந்த ரோஜா பூவில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே வந்து இந்த ரோஜாவெல்லாம் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறது இல்லைங்க, இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இதை நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு இந்த ரோஜா அரைச்ச பேஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதே அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணுங்க. தேங்காய் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காயாக இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ரோஜா பூ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காயையும் எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம காய்ச்சிருக்கு ஒரு சில்வர் பாத்திரம் மாதிரி தாங்க எடுத்துக்கணும். மண் சட்டியிலலாம் காய்ச்சினீங்க அப்படின்னா மண் சட்டியிலேயே வந்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து உறிஞ்சிக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து அடுப்பில் வைக்க போகிறேன்.
அடுப்பில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தைலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த எண்ணெய் வந்து நல்லா ஒரு ஒயிட் கலர் மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு தைலப்பதம் வருது அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து நல்லா கோல்டன் கலரில் மாறி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தைலத்தோட பதம் வந்து இது எதுவுமே மாறலை, அந்த எண்ணெய் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி மாதிரி மாறி இருக்கும். இந்த ரோஜாவோட கலர் மட்டும்தான் மாறி இருக்குது. இது இன்னும் நல்லா காய்ச்சணுங்க. இந்த ரோஸ் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்து மாறி இருக்கும். இந்த ப்ரௌன் கலராக மாறும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயும் வந்து கோல்டன் கலராக வந்து நம்மளுக்கு மாறி இருக்கும். இதை வந்து நம்ம இப்போவே வடிகட்டக்கூடாதுங்க. இது அப்படியே வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான துணியில் வச்சு நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலில் நம்ம சேமித்து வைக்கலாங்க. ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயோட பதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம நார்மலான தேங்காய் எண்ணெய் விட கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லா கோல்டன் கலராக இருக்கும். இதோட மணம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாதம் குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் ஆயில் மசாஜுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த ரோஜா தைலம் தாங்க. இப்போ இதையே இந்த மாதிரியான கண்ணாடி பாட்டில்களில் சேமித்து வச்சுக்கலாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இது வந்து கெடவே கெடாது. நேரடியாக கைகளை வச்சு அதை யூஸ் பண்ணாமல் தனித்தனியாக ஒரு ஸ்பூன்லேயே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற வரைக்கும் இதோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி தைலம் தயாரிக்கிறது ரோஜா பூவில் மட்டும் இல்லைங்க, கற்பூரவள்ளி இலை, மருதாணி, நெல்லிக்காய், ஆவாரம்பூ, செம்பருத்தி, இதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம தைலம் தயாரிக்க முடியுங்க. இதே ப்ரொசீஜர் தான் அதுக்கும். இந்த தைலத்தை தயாரித்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கள், அதுக்கான பதிலும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.